நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகளை சில காலங்களுக்கு இடைவெளி விட்டு கூறி வந்த நடிகை விஜயலட்சுமி தற்போது சில வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார். மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிதான் சொல்றீங்க? இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் ஓரளவிற்கு பரப்பப்பட்டிருக்கின்றன. ஏன் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்றோம்னா, வெகுஜன ஊடகங்கள் எதுவும் இந்த வீடியோக்களை திட்டமிட்டு பரப்பவில்லை, வெளிப்படுத்தவில்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எதிர்கட்சிகள் மீதோ அல்லது அரசியல் தலைவர்கள் மீதோ அல்லது நடிகர்கள் மீதோ ஒரு சின்ன துரும்பு கிடைத்தாலும் அதை ஊதி பெருக்குகிற ஊடகங்கள் இந்த வீடியோக்களை திட்டமிட்டே மறைத்திருக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் இணையதளங்களில் தேடினாலும் அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கிறது. எந்த முக்கியமான சேனலும் இந்த வீடியோக்களை போடவில்லை. அதுபோக தொலைக்காட்சி ஊடகங்களும் சரி, பத்திரிகை ஊடகங்களும் சரி, விஜயலட்சுமி சார்ந்தோ சீமான் சார்ந்தோ இந்த விஷயங்களை பேசவே இல்லை. இது என்ன அவ்வளவு முக்கியமான விஷயமா அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்குறவங்களுக்கோ நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் வைரமுத்து மீது சின்மையை சாட்டிய குற்றச்சாட்டுக்கே அவ்வளவு கொதித்தெழுந்த, தொடர்ந்து கருத்துக்களை கொட்டி கொண்டிருந்த பெண்ணியவாதிகளும் சரி ஊடகவியலாளர்களும் சரி இப்போது யாரும் இதை பற்றி பேசுவதற்கில்லை. அதைவிட பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது என்பது உண்மையாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் சீமானை வெளிக்கொணராமல் முக்கிய ஊடகங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றன, அமைதியாக இருக்கின்றன என்பது தெளிவாக தெரிகிறது. சீமான் மீது விஜயலட்சுமி 2011 அவர் திருமணமாவதற்கு முன்பாக ஒரு புகார் அளிக்கிறார். என்னோடு 3 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்துவிட்டு என்னை திருமணம் செய்து கொள்வதாக நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டார் அப்படின்னு ஒரு புகாரை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் கொடுக்கிறார். அதைத் தொடர்ந்து சில புகைப்படங்கள், சீமானும் விஜயலட்சுமியும் கேக் வெட்டி சாப்பிட்ற மாதிரியான சில புகைப்படங்கள் வெளிவந்ததே தவிர வேறு எந்த ஒரு தகவலும் அதைத் தொடர்ந்து வரவே இல்லை. விஜயலட்சுமி அதற்கு பின் காணாமலேயே போய்விட்டார். இப்போது சில வீடியோக்களை அவர் தன்னோடு இருந்த தன்னோடு பேசிய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார். என்ன முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சீமான் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் பேர் விஜயலட்சுமி. சீமான் அவர்கள் வந்து அவர் எல்லாத்தையும் சொல்வார். எனக்கு வந்து விஜயலட்சுமி யாருன்னே தெரியாதுன்னு சொன்னார். விஜயலட்சுமி சொல்கிற குற்றச்சாட்டுகள் பற்றி சீமான் தரப்பு பதில் என்ன அப்படின்னு சொன்னா, இது மறக்க வேண்டிய ஒரு அத்தியாயம், இது தேவையற்றது, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, விஜயலட்சுமி தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக இந்த விஷயத்தை செய்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சீமான் பதிலளித்து வந்திருக்கிறார். விடுங்க. அதாவது இப்போ ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க, நாங்கள் மையப்பட்டு நிற்கிறோம், ஏற்கிறவர் இருக்கிறாங்க எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் இது நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். என்னை எதிர்ப்பவர்கள் எல்லாம் என் எதிரிகள் அல்ல, நான் யாரை எதிர்க்கிறனோ அவர்கள் தான் என் எதிரி. இந்த வீடியோக்கள் வெளிவந்த பிறகும் சரி அதற்கு முன்பும் சரி தம்பிமார்களின் அல்லது சீமான் ஆதரவாளர்களின் பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயலட்சுமியை பற்றி எங்களுக்கு தெரியாதா, விஜயலட்சுமி சினிமா உலகத்தில் கேட்டு பாருங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியும். இப்படி ஒரு தரம் கட்ட நிலையில் அவரை விமர்சிப்பது, அவர் நியாயமானவர் இல்லை, அவர் பொய்யாக அவருடைய தேவைக்காகத்தான் இதை செய்கிறார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கமெண்ட்களிலும் பதிவுகளிலும் பதிலளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆக்சுவலாக இப்போ ஒரு 1 hour 2 hours வந்து அந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா வந்து தெர் இஸ் ரொம்ப த்ரெட் போயிட்டு இருக்கு. எல்லா ப்ரூஃபும் இருக்கு. அந்த கட்சிக்காரங்க கம்ப்ளீட்டா கால் பண்ணி ரொம்ப இப்போ விஜயலட்சுமிக்கு சுய லாபம் சார்ந்த ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா, அவர் நேர்மையானவரா, அவரது பேச்சு நேர்மையானதா? இப்போ ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த மாதிரி இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால் அவர் சொல்கிற காரணம் எதனால வந்து நான் இந்த பதிவை நான் எனக்கே என்ன பேச வச்சுச்சு அப்படின்னா,
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து தஞ்சாவூர் பிரகதேஸ்வரர் கோயிலுக்குள்ள போய் அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கே அவருக்கு எல்லாமே லிங்கத்து முன்னாடி எல்லா மரியாதையெல்லாம் செலுத்திட்டு வர மாதிரி ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அதை விட ஒரு பெரிய அசிங்கம் வேற இருக்க முடியாது. சிவன் கோயிலுக்குள் சென்று வந்தார், அதை பார்த்துத்தான் எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு பேசுகிற இந்த காரணங்கள் எல்லாம் ஒரு சங்கியினுடைய நிலையிலிருந்து தான் அது பேசப்படுகிறது. ஆனால் சீமான் ஒரு பெண் விஷயத்திலோ அல்லது தான் திருமணம் செய்து கொள்வது பற்றியோ சொல்லி வந்த கருத்துக்கள் என்ன, நடந்து கொண்ட விதம் என்ன, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. தான் இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ளாவதற்கு முன்னாலேயே சீமான் சொல்லி வந்தது, குறிப்பாக ஆனந்த விகடனுக்கு அளித்த பேட்டியில் அவர் சொல்வது, ஈழ தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பெண்களை நாம் திருமணம் செய்து கொள்வதன் வாயிலாக ஒரு கலப்பு உறவை உருவாக்க வேண்டும். தினம் இந்த மாதிரி பிரச்சனை எழும்போது அப்ப என்ன செய்யுது, ஒரு தனியா உட்கார்ந்து அழுகிறது தவிர வழி இல்லாம போயிடுது. அப்ப இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா, இனி வந்து ஒரு சம்பந்த வீடு அப்படிங்கிற மாதிரி இனி சம்பந்த நாடா அதை மாத்தணும். உறவுகளால முதல்ல நம்ம இணைஞ்சிட்டோம்னா நம்ம வந்து எந்த வல்லாதிக்க நாடும் நம்மளை பிரிக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்தா இருந்தது. இப்ப இதை தொடங்கி வைக்கிறதுக்கு நான் வந்து யாரையோ கை காட்டி அழைப்பது என்பது சரியாக இருக்காது. சோ தானே அந்த திட்டத்திற்கு இணங்குவதாக சொல்லி தான் ஒரு ஈழப்பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். இப்ப நம்ம ஒரு ஈழத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறோம், அது எல்லாரையும் தம்பி சொல்லப்ப நான் தொடங்கி வச்சாதான் முன்னெடுப்பாங்க. அதனால செஞ்சா இப்ப என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் தம்பியிலாம் நிறைய அகதிகள் முகாமில் போய் பெண்களை எடுத்து நானே தலைமையேற்று திருமணம் செஞ்சு வைக்கிறேன். இப்போ அவர் ஒரு ஈழப்பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன்னாலேயே தன் தம்பிமார்களுக்கு, தன் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி ஈழப்பெண்களை திருமணம் செய்து வைக்கிற வேலையை செய்து விட்டார். இப்போ அண்ணன் அதை செய்தாரா, அண்ணன் என்ன செய்தார், அது நமக்கு கண்கூடாக தெரிந்த ஒன்றுதான். எந்த ஈழப்பெண்ணையும் அண்ணன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்திலேயே இன்னொரு கேள்வியும் வருகிறது, ஈழ பிரச்சனையில் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஈழ பெண்களில் ஒரு பெண்ணை நாம் கொண்டு கொடுத்து எடுத்து நாம் உறவு வைத்து கொண்டால் இங்கு குடியுரிமை பிரச்சனையிலிருந்து பல உறவு சிக்கல்களையும் இங்கே தவிர்க்க முடியும், உறவு இடைவெளியையும் போக்க முடியும் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்த அண்ணன் இன்று வரை தமிழகத்தில் வெவ்வேறு சாதிகளுக்குள் காதலித்து திருமணம் செய்து கொள்கிற, குறிப்பாக வேறொரு சாதியிலிருந்து தலித் பெண்ணையோ தலித் ஆணையோ காதலித்து திருமணம் செய்து கொள்கிற தம்பதிகள் எதிர்கொள்கிற பிரச்சனைக்காக நாம் திட்டமிட்டு இப்படி ஒன்றை செய்ய வேண்டும் அப்படின்னு எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. ஏன் அறிவிக்கல அப்படின்னா, அவரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் சாவதெல்லாம் சாவல்ல, தமிழ்நாட்டில் சாகிற தமிழன் எல்லாம் தமிழனே அல்ல, தமிழ்நாட்டில் போகிற உயிரெல்லாம் உயிர் அல்ல, இலங்கையில் போகிற உயிர் மட்டுமே உயிர். இப்போ இலங்கைக்காக துடிக்கிற உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது. அது இருக்க போய் தான் இலங்கை பிரச்சனையில் இத்தனை நபர்கள், இத்தனை இளைஞர்கள், நாமெல்லாம் ஆரம்பத்தில் சீமான் குரல் கொடுத்த போது சீமானோடும் சேர்ந்து குரல் கொடுத்தோம், சீமானையும் நம்பினோம், அவருடைய பேச்சிலும் உண்மை இருக்கிறது என்று நினைத்தோம். இன்று வரை சீமானுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஈழத்தில் வலித்தால் மட்டுமே வலி, ஈழத்தில் விழுந்தால் மட்டுமே பிணம், தமிழகத்தில் விழுந்தால் அது பிணம் இல்லை அது மரணம் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு பாங்கு இருக்கிறது. அதனால் தான் இந்த ஒரு திட்டத்தை அறிவித்த சீமான் தமிழகத்தில் ஒரு தலித் இளைஞனும் ஒரு இளைஞியும் ஒரு கொண்டான் கொடுத்தான் உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், வேற்று சாதிகளுக்குள் இந்த சமத்துவத்தை உருவாக்க திட்டமிட்டு ஒரு உறவை உருவாக்கி கொள்ள வேண்டும், இதற்காக நாம் முதல் ஆளாக ஒரு தலித் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிக்கவில்லை. அதுக்காக தன் தம்பிமார்கள் சிலருக்கு அப்படி செய்து வைக்கவில்லை. இது அந்த இடத்தில் நாம் கேட்க விரும்புகிற கேள்வி. அதற்கு அடுத்து இந்த மாதிரி பாலியல் புகார், தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிற பிரச்சனை வருகிறது. தொடர்ந்து அவர் ஆரம்பம் முதல் இன்று வரை விஜயலட்சுமி விஷயத்தில் சொல்லி வருவது என்பது, விஜயலட்சுமி தன்னுடைய பிரபல்யத்திற்காக என்னை அசிங்கப்படுத்துகிறார், நான் வளர்கிறேன் அல்லது வளர்ந்து விட்டேன் என்கிற எண்ணத்தில் என் மீது சேற்றி வாரி பூசுகிறார் அப்படிங்கிற பதிலைத்தான் சொல்லி வருகிறாரே தவிர, அந்த உறவு உண்மைதான், அது இப்படித்தான் இருந்தது என்பதை பற்றிய விளக்கம், இதில் எங்களுக்குள் இந்த முரண்பாடு வந்தது இதனால் பிரிந்தோம் என்கிற விளக்கம் எதையும் அவர் இதுவரை சொல்லவில்லை. இடைவெளியும் கூட இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றெல்லாம் பேசினார். இப்போது ஆதாரங்கள் பல்லை காட்டுகின்றன,
ஆதாரங்களில் அவர் பல்லை காட்டுகிறார். மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? விஜயலட்சுமியின் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான சீமான் 2013 கயல்விழி என்கிற பெண்ணை திருமணம் செய்கிறார். இந்த கயல்விழி யார் அப்படின்னா எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், அதிமுகவின் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்களுடைய மகள். இவர்களுக்குள் காதல் எப்படி மலர்ந்தது, எப்படி வந்ததுங்கிறத பத்தி எல்லாம் பேட்டிகளும் கட்டுரைகளும் வெளிவந்திருக்கின்றன. இப்போ அண்ணன் சீமானுடைய இந்த மூன்று நடவடிக்கைகள், இதுக்கு முன்னாடி வேற என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்த இந்த மூன்று நடவடிக்கைகளையும் வைத்து சில விஷயங்களை நாம் பேச வேண்டியது இருக்கிறது. கட்டினால் நான் ஈழப்பெண்ணைத்தான் கட்டுவேன் என்று சொல்லிய சீமான் தான் கட்டிக்கொள்வேன் என்று உத்தரவாதம் கொடுத்து அவரோடு சில காலம் இருந்துவிட்டு பிற்பாடு அவரை ஏமாற்றி விட்டதாக ஒரு குற்றம் சாட்டுகிற ஒரு பெண், இந்த இரண்டுக்கும் கட்டுப்படாமல் வேறொரு பெண்ணை தன்னுடைய சுய லாபத்திற்காக அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதிலிருந்து தன்னுடைய வாக்குறுதிகளையோ தன்னுடைய வார்த்தைகளையோ அவர் நிறைவேற்றுவதில் எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறார், எவ்வளவு நேர்மையாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமே உதாரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அண்ணனுடைய பேச்சுக்கள் என்பது, திட்டங்கள் என்பது, வார்த்தைகள் என்பது அழகாகவும் கேட்பவர்களை மெய் சிலிர்க்க வைப்பதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளில் நம்பிக்கூட விஜயலட்சுமி அவரோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையின் முடிவில் அவருடைய தேவையை தீர்த்து கொள்வதற்கும் அவருடைய சொந்த லாபத்தை நோக்கியதாகவும் இருக்கிறதே தவிர தான் கொடுத்த அந்த வாக்குறுதி குறித்து ஒரு தார்மீக ஒழுக்கம் அவருக்கு இல்லை அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானது. விஜயலட்சுமி பேசும்போது மீண்டும் மீண்டும் சொல்றாரு, சிவபெருமான் மீது சத்தியமாக சொல்லுங்கள் அல்லது உங்கள் மகன் மீது சத்தியமாக சொல்லுங்கள், நீங்கள் பிறர் மீதெல்லாம் சத்தியம் செய்தால் அதை மாற்றி விடுவீர்கள். இப்ப நீங்க எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நீங்க உங்க மகன் உங்க மனைவி மேல பண்ணுன்னு சொன்னா கூட பண்ணிடுவீங்க, போய் சத்தியம் பண்ணிடுவீங்க. பெரியார் அவர்கள் மேல பண்ணுங்கன்னு சொன்னா கூட நீங்க பண்ணிடுவீங்க. தலைவர் பிரபாகரன், உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி, எது மேல வேணாலும் நீங்க பண்ணிடுவீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு பையன் இருக்கா இல்லையா, குழந்தை, இந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இது இன்னைக்கு நீங்க போனீங்க இல்லையா பிரகதேஸ்வரர், அவர் கேட்கிறாரு நினைச்சு சொல்லுங்களேன், சத்தியம் பண்ணி சொல்லுங்க. விஜயலட்சுமி யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சீமானுக்கு அப்படிப்பட்ட எந்த உணர்வோ எந்த ஒரு பயமோ எந்த ஒரு அச்சமோ கிடையாது. அவர் யார் மீது வேண்டுமானாலும் சத்தியம் செய்வார். சத்தியம் என்பது என்ன? சத்தியம் என்பது ஒரு தார்மீக உடன்பாடு, தார்மீக பயம். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை, தார்மீக ஒழுக்கம் என்பது அண்ணனுக்கு உண்டா? அதாவது அறம், மனதளவில் ஒரு குற்றத்தை செய்யக்கூடாது என்கிற ஒரு கோடு, ஒரு வரைவு அண்ணனுக்கு உண்டானா? கிடையாது. அண்ணன் இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், நாளன்னைக்கு வேற ஒன்று பேசுவார். அவரை பொறுத்தவரையிலும் சுய லாபத்திற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். மற்ற எல்லா விஷயங்களையும் தோண்டி துருவி ஆராய்வதை விட ஒரு பெண்ணுக்கு கொடுத்த உத்தரவாதத்தில் அல்லது ஒரு சமூகத்திடம், சமூக மக்களிடம் தான் சொன்ன உத்தரவாதத்தில் அண்ணன் நேர்மையாக இல்லை என்பதற்கு அவருடைய காதல் விவகாரமும் திருமணம் குறித்த அவருடைய திட்டமும் இன்று அவர் திருமணம் செய்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையும் உதாரணமாக இருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்பி ஏமாறுவதற்கு இன்னும் இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிறதான் கேள்வி. இதை சரியாக சீமான் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற புதிய தம்பிமார்கள், புதிய நபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தீவிரமான பக்தராக, தீவிரமான அடிமையாக இருக்கிற நபர்களை குறித்து நான் பேசவில்லை. புதியதாக அவர் மீது ஒரு சிறு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிற நபர்கள் சரியாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஒருபோதும் தன் வார்த்தைக்கு நேர்மையாக இருந்ததில்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை.